இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இதில் நடந்த 10 ஷாக்கிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். இந்தியாவினுடைய 17வது மக்களவைத் தேர்தல் ரொம்பவே கோலாகலமாக 7 கட்டங்களாக நடந்து முடிஞ்சு அதனுடைய முடிவுகள் மே 23 நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் NDA சொல்லப்படுற நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்சன்ஸ் கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி, AIADMK அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிஜு ஜனதா தள், இந்த 3 கட்சிகளும் இருக்கக்கூடிய கூட்டணி வந்து 300க்கும் அதிகமான இடங்களை தனிப்பெரும்பான்மையோடு பிடிச்சி கூடிய சீக்கிரமே ஆட்சி அமைக்க போகிறாங்க. 10 ஷாக்கிங்கான விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, என்டிஏ கூட்டணி இந்த அளவுக்கு 300க்கும் அதிகமான இடங்களை பிடிச்சதே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வெற்றி ஒரு சாதாரணமான வெற்றியில் வரலாற்றில் பதியக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றின்னு கூட சொல்லலாம் இந்த பிஜேபி கூட்டணிக்கு. அதிலும் குறிப்பாக இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி 300க்கும் அதிகமான இடங்களை பிடிச்சிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா கடந்த 5 வருடங்களில் அவங்களோட ஆட்சி காலத்தில் மக்கள் வந்து ரொம்பவே அதிருப்தியில் இருந்தாங்க. அதனால் இப்போ ஆட்சி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் இந்த தடவை வந்து பிஜேபி கூட்டணி ரொம்பவே சூப்பராக ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னப்பா ஷாக்கிங்கான விஷயம், மொதல் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் தோற்று போயிருக்காருங்க. அதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னப்பா இது, காங்கிரஸோட முக்கியமான கோட்டை, அவங்க தான் வருஷம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல எப்படி தோற்று போனார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் தோற்றுருக்காங்களான்னு பார்த்தா 1977 ஒரு முறை, 1998 ஒரு முறை காங்கிரஸ் அந்த தொகுதியில் தோற்று போயிருக்காங்க. அதன் பிறகு இப்போ தான் 2019 ராகுல் காந்தி தோற்று போயிருக்காரு. ஆனால் ராகுல் காந்தி வந்து காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிறது, மிக முக்கியமான ஒரு நபர், பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்ட ஒரு நபர், அவரே தோற்று போயிருக்காரு அப்படின்றது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. தோற்று போயிடுவோமோ அப்படின்ற பயத்தில் தான் வயநாடு தொகுதியிலையும் போட்டிகிட்டு இருப்பார் போல், அங்கே இப்போ ஜெயிச்சிட்டாரு. அதனால அவர் ஒரு MP கேண்டிடேட்டாக இப்போ உள்ளே போயிட்டாரு. ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து அமேதி தொகுதியில் போட்டிட்ட ஸ்மிதி இரானி பிஜேபியினுடைய வேட்பாளர், அவங்க வந்து ரொம்பவே சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய வெற்றி ரொம்ப சாதாரணமான வெற்றியாக பார்க்கப்படல, இது பிஜேபிக்கே அந்த தொகுதியில் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. ஸ்மிதி இரானி அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரில் மிக மிக முக்கியமான வெற்றியாக இது பார்க்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஷாக்கிங்கான விஷயம், உத்தரப்பிரதேசில் பிஜேபி தங்களோட மெஜாரிட்டியை தக்க வச்சிருக்காங்க. இது என்னப்பா ஆச்சரியம், உத்தரப்பிரதேசம் தான் அவங்களோட கோட்டை தானே அப்படின்னாலும், அங்கே மகாகட்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் சேர்ந்து பிஜேபி எப்படியாவது வாஷ் அவுட் பண்ணணும்னு ரொம்பவே தீவிரமாக முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதுக்கடுத்து கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டி மற்றும் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி, அதாவது அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் பார்ட்டிஸ், அவங்க மட்டும்தான் சேர்ந்து இருந்து பிஜேபிக்கு எதிராக முயற்சி பண்ணாங்க. மற்ற எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் அவங்க வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு பெருசாக வெற்றியை பெற முடியல. தங்களுடைய மெஜாரிட்டி சீட்ஸை வந்து பிஜேபி அங்கே தக்க வச்சிருக்காங்க. அதனால அங்கே எந்த ஒரு மாற்றமும் பெருசாக இல்லை அப்படின்றது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அடுத்த ஷாக்கிங்கான விஷயம், மத்திய பிரதேசத்தினுடைய தலைநகரான போபாலில் பிஜேபி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் பிரக்யா தாகூர், அவங்க வந்து தீவிரவாதின்னு சொன்னாங்க, அவங்க மேலே நிறைய குற்றம் சாட்டப்பட்டது, அவங்க சம்பந்தமான ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து வெளிவந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கருத்து வெளியிடுறாங்க, காந்திஜி அவர்களை கொண்ட கோட்ஸே வந்து ஒரு தேச பக்தர் அப்படின்னு, அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிச்சு. இதுக்கு அவங்க பின்னால் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அவங்க இங்கே ஒரு வெற்றி வேட்பாளராக இப்போ இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா, ஷாக்கிங் தரக்கூடிய விஷயமா இருக்குது. நாலாவது ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் நடந்த ஒரு விஷயம் தாங்க. ஆந்திரா தெலுங்கானான்னு 2 ஸ்டேட்டாக சமீபத்தில் பிரிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு தெலுங்கு தேசம் பார்ட்டி தான் அங்கே ஒரு ரூலிங் பார்ட்டியாக இருந்தது. கடந்த 2014 சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் CM இருக்கார். அவர் இந்த தேர்தலில் 2019 தெலுங்கானாவில் 1 சீட் கூட ஜெயிக்கலை, ஆந்திராவில் வெறும் 3 சீட் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஐந்தாவது ஷாக்கிங்கான ஒரு விஷயம், டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தான் இப்போ வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்குது. ஆனால் 1 சீட் கூட அவங்க ஜெயிக்கலை அப்படின்றது தான், அந்த கட்சியினுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் அதிஷி மர்லேனா, அவங்க தான் வந்து இந்த எஜுகேஷன்லாம் மிகப்பெரிய மாற்றங்களை டெல்லியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களே தோற்று போயிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க 2வது கேண்டிடேட்டாக கூட வரல, 3வது ஆளாக தான் அவங்க இருந்திருக்காங்க அந்த ஓட்டு எண்ணிக்கையின் போது. இது மட்டும் இல்லாமல் கௌதம் காம்பீர் வந்து டெல்லியில் ரொம்பவே சூப்பராக ஜெயிச்சிருக்காரு, கடைசி பல்ல சிக்ஸர் அடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட இதுவரைக்கும் 3 முறை CM இருந்த ஷீலா தீக்ஷித் அவங்களும் இந்த தேர்தலில் 1 சீட்டில் கூட ஜெயிக்கலை அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. 6வது ஷாக்கிங்கான விஷயம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜனதா தள் செக்யூலர்னு சொல்லப்படுற JDS பார்ட்டியும் காங்கிரஸும் கூட்டணியாக தான் போட்டிட்டு இருக்காங்க பிஜேபிக்கு எதிராக. ஆனாலும் 2014 விட 2019 பிஜேபி ரொம்பவே பெருசாக ஜெயிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய 28 தொகுதியில் 25 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இந்தியாவினுடைய முன்னாள் பாரத பிரதமராக இருந்த HD தேவேகவுடா தும்கூர் தொகுதியில் தோற்று போயிருக்காரு. 7
ரெண்டாவது ஷாக்கிங்கான விஷயம், பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப பெருசாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தான். கடந்த 2014 தேர்தலில் வெறும் 2 சீட்டில் தான் பிஜேபி வின் பண்ணியிருந்தாங்க. அது வந்து மம்தா பானர்ஜி அவங்களுடைய கோட்டையாக தான் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய 42 தொகுதிகளில் 34 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் மம்தா பானர்ஜி அவங்களுடைய கட்சி தான் ஜெயிச்சு இந்தியாவிலேயே 4வது மிகப்பெரிய கட்சியாக அவங்க இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் பிஜேபி 2 இடம் அப்படின்றத தாண்டி 18 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. 8வது ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலையும் இந்த தேர்தலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது தான். கடந்த 2014 தேர்தலில் அவங்க 0வில் இருந்தாங்க, இப்போ 38 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லாத ஒரு தேர்தல், ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் டிஎம்கே இந்த அளவுக்கு பெருசாக ஜெயிச்சிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் உண்டு பண்ணியிருக்கு. 9வது ஷாக்கிங்கான விஷயம், ஜம்மு அண்ட் காஷ்மீரனுடைய முன்னாள் சிஎம் மெஹ்பூபா முஃப்தி அவங்க வந்து அவங்களுடைய அனந்த்நாக் அப்படின்ற தொகுதியில் தோத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி இந்த 2 பார்ட்டியும் தாண்டி 3வது பார்ட்டியாக அவங்க பார்ட்டி மாறி இருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு. 10வது ஷாக்கிங்கான விஷயம், மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த 3 மாநிலங்களிலையும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கடந்த டிசம்பர் மாதம் வந்து அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது, சட்டசபை தேர்தல். அந்த தேர்தலில் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க காங்கிரஸ், அவங்க தான் நிறைய இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த லோக்சபா எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து ரொம்பவே தோத்து போயிருக்குது, பிஜேபி பெரிய அளவில் ஜெயிச்சிருக்குது ரொம்பவே அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் நடந்த 10 ஆச்சரியம் தரக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்களை எடுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கும். இதை தாண்டி இன்னும் வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இந்த பிஜேபி கூட்டணி இந்த அளவுக்கு பெருசாக ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.